நாடு முழுவதும் 1000 கொரோனா பரிசோதனை மையங்கள் அமைக்க ICMR அனுமதி வழங்கியுள்ளது. இதில் 730 அரசு பரிசோதனை மையங்களும் 270 தனியார் பரிசோதனை மையங்களும் ஆகும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரே ஒரு அரசு பரிசோதனை கூடம் தான் இருந்தது. பல்கலைக்கழகங்களில் இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்யுமாறும் அக்டோபர் மாதம் வரை புதிய மாணவர்களுக்கான வகுப்புகளை தொடங்க வேண்டாம் எனவும் யுஜிசியின் நிபுணர் குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் ஜூன் 30 தேதி வரை மண்டல போக்குவரத்து முறை தடை செய்யப்பட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் கட்டாயம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனாவுக்கான சிகிச்சையும் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் 30 தேதியுடன் முடிவடைய உள்ள காப்பீடுகளை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக 26 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக விசாரித்து வரும் நீதித்துறை நடுவரின் அறிக்கையின் பேரிலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பிக்க உள்ள உத்தரவின்படியும் இச்சம்பவத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம், ஆழப்புழா, எர்ணாகுளம், இடுக்கி மாவட்டங்களுக்கு ஜூன் 26 தேதியும், கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களுக்கு 27 தேதியும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10% இடஒதுக்கீட்டிற்கான வருமான சான்று வழங்குவதை தமிழக அரசு நிறுத்தியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஜூன் 30 தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் உள்ள 1482 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவரவும் விண்வெளித்துறையில் தனியாரை அனுமதிக்கும் முடிவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கீழடியில் நடந்து வரும் 6 கட்ட அகழ்வாராய்ச்சியில் 2 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பூஜா கிடைத்துள்ளது. குவிந்த வாய்ப்பகுதி, கழுத்து, விரிந்த உட்பகுதி உள்ள இந்த பூஜாவின் வெளிப்புறத்தில் வெண்ணிற வண்ணப்பூச்சு உள்ளது. தமிழக அரசு கொடுத்த ஆர்டரில் தென்கொரிய நிறுவனத்திடம் இருந்து 150,000 PCR கருவிகள் சென்னை வந்தடைந்தன. மாநிலத்தில் தற்பொழுது 677,000 PCR கருவிகள் கையிருப்பு உள்ளது என்று மருத்துவ பணிகள் கழகம் தெரிவித்துள்ளது. மதுரையில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் பகுதிகளில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் குடும்பத்திற்கு தலா 1000 ரூபாய் வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய ஹேர் ஸ்டைல் மாற்றியுள்ளார். இது இணையத்தில் விவாத பொருளாகி வருகிறது. கொரோனாவை தடுக்க எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போல் காசநோய், குழந்தைகளை பாதிக்கும் மற்ற சுவாச நோய் தொற்றுகள், காலரா மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற நோய்களுக்கும் நடவடிக்கை எடுத்தால் அவற்றை முற்றிலும் ஒழித்துவிடலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 67,468 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 2,865 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 28,836 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 37,763 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 33 பேர் உட்பட 866 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 456,183 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 15,968 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 183,022 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 258,685 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 465 பேர் உட்பட 14,476 பேர் உயிரிழந்துள்ளனர்.